இல்லை, வடிவேல் ஒரு கேங்கு வச்சுருந்தார். வடிவேலோட நடிக்கும் போது நாங்கள் யார் கூப்பிட்டாலும் போகிறதில்ல. ஓ, ஏன்னா போனால் இவன் நடிக்க விட மாட்டான். ம், வடிவேல்கிட்ட இருக்கிறப்போ யார் கூப்பிட்டாலும் போக முடியும். நான் சந்தானத்தோட போய் நடித்தேன். ஆமாம், அதுக்கே சண்டை. நீ எப்படி போகலாம்? இல்லைங்க, நம்ம ட்ரெண்டெல்லாம் அங்கே போய் சொல்லியிருப்பேன். என்ன ட்ரெண்டு? உலகத்தில் இல்லாத ட்ரெண்டு. அவர் சந்தானம் அறிவாளி. அவர் எல்லாமே எழுதுவார், எல்லாமே பண்ணுவார். நல்ல மனிதர், நல்ல நடிகர், நல்ல மனிதர். அவர்கிட்ட போய் நடித்தவங்க சண்டை. ஆனால் அந்த சித்தப்பு மகனை ஏமாற்றிட்டாங்க. தூக்கிரட்டமா, தூக்கிரட்டமான்னு. அந்த மாதிரி ஆர்டி போய் நடிக்கக்கூடாது. விவேக்கிட்ட நடித்தா சண்டை. விவேக் ஆள்றா. அப்புறம் மச்சான் மச்சான் அவர் பேசிக்குவார். ஆனால் போண்டாமணி சார் நடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணார். நீ தான் போய் நடிச்சிட்டு வாடான்னு சொன்னார்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர், போண்டாமணி சார். ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையுமே நடிச்சிருக்காரு. விவேக் சார்ட்டையும் நடிச்சிருக்காரு, வடிவேல் சார்ட்டையும் நடிச்சிருக்காரு போண்டாமணி. ஆமாம். ஆனால் அவர் பேச அது எதுவும் சொன்னதில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்.